கடந்த இருபத்தோராம் தேதி அமைதியாக இருந்த இலங்கை மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டது இதனால் நாட்டில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது தேசிய பாதுகாப்பு விடயத்தில் காண்பித்த அசம்பந்த போக்கே இந்த நிலைமைக்கு காரணமாக அமைந்தது இந்த செயற்பாட்டினால் எமது பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல முடியாத மக்களின் வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலி பயங்கரவாதம் இருந்த காலத்தில் கூட எமது நாட்டில் இவ்வாற நிலை இருந்திருக்கவில்லை இந்த சவாலுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் உலகிலேயே பயங்கரமான அமைப்பான விடுதலை புலிகளுடன் போரிட்டு வெற்றி பெற்ற எமக்கு இந்த சவாலை வெல்வது ஒன்றும் ஒரு பாரிய விடயமல்ல இந்த அடிப்படைவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்பாவி முஸ்லிம்களை பாதிக்க செய்துள்ள தீவிரவாதத்தை இலங்கையிலிருந்து முற்றாக அழிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் இடம்பெற்ற கலவரமே எமது நாட்டில் முப்பது வருட கால யுத்தத்துக்கு வழிவகுத்தது நாம் மறக்கவில்லை எனவே யாரும் சட்டத்தை கையில் பொறுமையாக இருங்கள் நாம் நிச்சயமாக இந்த தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தெரிந்து எதுவித நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசாங்கத்தின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள இந்த காலத்தில் அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும் இது மக்களை குழப்பம் ஒரு செயற்பாடாகவே கருதப்படுகின்றது அனைவரும் அமைதியாகவும் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என்பத்தி மூன்று கலவரம் போன்ற ஒன்றுக்கு நாம் இடமளித்து விடக்கூடாது எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாம் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும் வியாகரன் சார் மம்மை அலி தித்தா காருனி கோயில் மீராட்டி யானாக தர்பார் புரியா ரக்ஷாவா விண்விங் அபமாத்தப்பட்டு வீட்டிற்கு நாத்தள நோய்க்கி வகுகி வா ආරක්ෂිකතත්ව ැතක හැගේ බද්ධිමත්ව කටයුතුකිරීමෙන් පබණයි. මේ ඔබ අප සියලු දිනා මාතතු ූමියයි.